நபி சொல்லுல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்களுடைய உழைக்கும் காலம் நபி சொல்லுல்லாஹ் அலிகி வசல்லம் அவர்கள் வாலிபத்தின் ஆரம்ப காலத்தில் குறிப்பிட்ட தொழில் எதையும் செய்து வரவில்லை எனினும் சாது கிளையாரின் ஆட்டு மந்தையை மேய்த்ததாக பல அறிவிப்புகளிலிருந்து தெரிய வருகிறது அவ்வாறே மக்கா வாசிகளின் ஆடுகளையும் மேய்த்து கூலியாக தானியங்களை பெற்று வந்தார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி வாலிபம் அடைந்தவுடன் ஆடு மேய்ப்பதை விட்டுவிட்டு சாயிப் இப்னு அபு சாயிப் அல் மக்சூமி என்பவருடன் இணைந்து வணிகம் செய்ய தொடங்கினார்கள் அவருக்கு நம்பிக்கைக்குரிய மிகச்சிறந்த தொழில் நண்பராக நபி சொல்லுல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள் நபி சொல்லுள்ளாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் இருபத்தி ஐந்தாவது வயதில் ஹதீஜா அவர்களின் வணிக பொருட்களுடன் ஷாம் சென்றார்கள் இதுவற்றி இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹி அலிகி கூறுகிறார் ஹதீஜா பின் குவைலி சிறப்பும் வளமும் மிக்க வியாபார பெண்மணியாக திகழ்ந்தார் தனது வியாபாரத்திற்காக ஆட்களை வேலைக்கு அமர்த்தி அதில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதியை அவர்களுக்கு தருவார் நபிசல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்களின் வாய்மை நம்பகத்தன்மை போன்ற நற்பண்புகளை பற்றி அன்னார் கேள்விப்பட்ட போது அவர்களை வரவழைத்து எனது அடிமை மைசராவுடன் வணிகப் பொருட்களை எடுத்துக்கொண்டு ஷாமில் வணிகம் செய்து வர வேண்டும் மற்ற வணிகர்களுக்கு கொடுத்து வந்ததை விட சிறப்பான பங்கை உங்களுக்கு தருகிறேன் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் அதை நபி சொல்லுல்லா அலிக் வசல்லம் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் அடுத்து நபி சொல்லா அலை வசல்லம் அவர்கள் கதீஜாவை மனம் புரிதல் நபி சொல்லுள்ளாஹ் அலிக் வசல்லம் அவர்கள் சிறப்பாக வணிகம் செய்து பெரும் வருவாயுடன் மக்கா திரும்பினார்கள் கதீஜா தங்களது பொருளில் இதற்கு முன் கண்டிராத பெரும் வளர்ச்சியை கண்டார் மேலும் மைசராவும் தான் நபி சொல்லல்லா அலிஹ் வசல்லம் அவர்களிடம் கண்ட நற்பண்புகள் உயர் சிந்தனை பேச்சில் உண்மை நம்பகத்தன்மை ஆகியவற்றை ஹதீஜாவிடம் விவரித்தார் கணவரை இழந்திருந்த ஹதீஜாவை பல குறைச்சி தலைவர்கள் மனமுடிக்க விரும்பிய போது அதனை மறுத்து வந்த ஹதீஜா தனக்கு ஏற்ற கணவர் மொஹம்மது சொல்லல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள்தான் என முடிவெடுத்தார் தனது எண்ணத்தை தோழி நஃபீசா பின் து இடத்தில் தெரிவித்தார் நஃபீசா நபி சொல்லுள்ளாஹ் அலிக் வசல்லம் அவர்களிடம் ஹதீஜாவின் விருப்பத்தை கூற நபி சொல்லுள்ளாஹ் அலிக் வசல்லம் அவர்களும் அதை ஒப்புக்கொண்டார்கள் நபி சொல்லுள்ளாஹ் அலிக் வசல்லம் அவர்கள் தனது தந்தையின் சகோதரர்களிடம் இது பற்றி கூறினார்கள் அவர்கள் கதீஜாவின் தந்தையுடைய சகோதரரிடம் பேசி திருமணத்திற்கு முடிவு செய்தார்கள் ஷாமிலிருந்து திரும்பிய மூன்றாம் மாதத்தில் அந்த இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது அதில் ஹாஷிம் கிளையாரும் கோத்திரத்தின் தலைவர்களும் கலந்து கொண்டார்கள் நபி சொல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் இருபது மாடுகளை மகராக கொடுத்தார்கள் அப்போது ஹதீஜா அவர்களுக்கு வயது நாற்பது நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் வயதோ இருபத்தி ஐந்து அவர் அறிவாலும் செல்வத்தாலும் குடும்பத்தாலும் மிகச்சிறந்த பெண்மணியாக விளங்கினார் நபி சொல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்களுக்கு இவரே முதல் மனைவி இவர் மரணித்த பின்பே நபி சல்லாஹ் அலிஹ் வசலம் அவர்கள் வேறு பெண்களை மனமுடித்தார்கள் நபி சல்லல்லாஹ் அலிஹ் வசலம் அவர்களின் பிள்ளைகளில் இப்ராஹீமை தவிர அனைவரும் அன்னை ஹதீஜாவுக்கு பிறந்தவர்கள்தான் முதல் குழந்தை காசிம் இவருடன் இணைந்தே நபி அவர்களுக்கு அபுல் காசிம் என்ற புனைப்பெயர் கூறப்படுகிறது பிறகு ஜெய்னப் ரொக்கையா உம்மு குல்சும் ஃபாத்திமா அப்துல்லா ஆகியோர் பிறந்தனர் இந்த அப்துல்லாவுக்கு தையீப் தாகிர் என்ற வேறு பெயர்களும் உண்டு ஆண் மக்கள் அனைவரும் சிறு வயதிலேயே மரணமடைந்தனர் பெண் மக்கள் அனைவரும் இஸ்லாம் வரும் வரை வாழ்ந்து இஸ்லாமை ஏற்று ஹிஜ்ரத்தும் செய்தார்கள் ஃபாத்திமாவை தவிர்த்து மற்ற மூவரும் நபி சல்லுல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்களின் காலத்திலேயே மரணமடைந்து விட்டனர் நபி சல்லுல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்களின் மரணத்திற்கு பின் ஆறு மாதம் கழித்து ஃபாத்திமா உதயல்லாம் ஹன்ஹா மரணமடைந்தார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஃபத் உல் பாரி நபி சொல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்களின் முப்பத்தி ஐந்தாவது வயதில் குரேஷியர்கள் காபாவை புதுப்பித்தார்கள் காபா ஒரு ஆள் உயரத்திற்கு பாறைகளால் கட்டப்பட்டிருந்தது அது இஸ்மாயில் அலி சொல்லாத் ஒசல்லாம் அவர்களின் காலத்திலிருந்தே முகடு இன்றி ஒன்பது முழம் கொண்டதாக இருந்தது அதன் சுவரும் கட்டடங்களும் சிதிலமடைந்து இருந்தன இந்த நிலையில் காபாவினுள் வைக்கப்பட்டிருந்த பொக்கிஷங்களை ஒரு கூட்டம் திருடிச் சென்று விட்டது நபி சொல்லுல்லா அவர்கள் இறை தூதர் ஆவதற்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன் மக்காவில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் காபாவின் கட்டடம் மேலும் பாதிப்படைந்து விட்டது அதன் மீது கொண்டிருந்த மரியாதையின் காரணமாக குரேஷியர்கள் அதை புதுப்பிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாயினார்கள் அதனை ஹலாலான தூய்மையான அனுமதிக்கப்பட்ட வருமானத்தை கொண்டே செப்பனிட வேண்டும் வட்டி விபச்சாரம் திருட்டு போன்ற பொருட்களின் மூலமாக செப்பனிடக் கூடாது என அனைவரும் கூடி முடிவெடுத்தனர் இந்த நிலையில் பழைய கட்டடத்தை எவ்வாறு இடிப்பது என அனைவரும் அஞ்சினார்கள் வலீது இப்னு முகீரா மக்ஜூமி கடப்பாறையை எடுத்து அல்லாகுவே நான் நன்மையை நாடியே இதை செய்கிறேன் என்று கூறி ருக்னுல் யமானி ருக்னுல் ஷாமியின் பகுதிகளை இடித்தார் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாததைக் கண்ட குரேஷியர்கள் அச்சம் தெளிந்து அவருடன் இணைந்து இடித்தார்கள் இறுதியாக இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் அமைத்த அஸ்திவாரம் தென்பட்டது பிறகு காபாவை பல பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு கோத்திரத்தாரும் ஒரு பகுதியை கட்ட வேண்டும் என முடிவு செய்து ஒவ்வொரு கோத்திரத்தாரும் பாம் என்ற ரோமானிய பொறியியல் வல்லுநரின் மேற்பார்வையில் கட்டத் தொடங்கினர் இறுதியாக ஹஜ்ருத் அஸ்வத்தின் இடம் வந்தபோது அதை அதற்குரிய இடத்தில் வைப்பது யார் என்பதில் பிரச்சினை எழுந்தது அது பற்றிய சர்ச்சை நான்கு அல்லது ஐந்து நாட்களாக தொடர்ந்தது சர்ச்சை கடுமையாகி போராக மாறிவிடும் அபாயம் எழுந்தது அப்போது அபு உமையா இப்னு முகீரா மக்ஜூமி அந்த மக்களிடம் இந்த புனித பள்ளிவாசலில் முதன்முதலாக நுழைபவரை நடுவராக்கி அவரது ஆலோசனையை ஒப்புக்கொள்ளுங்கள் என கூறினார் இக்கருத்தை அனைவரும் மனமாற ஏற்றனர் அவர்கள் ஆவலுடன் காத்திருக்க நபி சொல்லுள்ளாஹு அலிகி வசல்லம் அவர்களே முதலாம் அவராக நுழைந்தார்கள் அவர்களை கண்ட அந்த மக்கள் இதோ முஹம்மது வந்து விட்டார் இவர்தான் நம்பிக்கைக்கு உரியவர் இவரை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்றனர் நபி சொல்லுள்ளாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தங்களுக்கு அருகில் வந்தவுடன் விவரத்தை கூறினர் நபி சொல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் ஒரு விரிப்பை வரவழைத்து அதன் நடுவே ஹஜருல் ஹஸ்வத்தை வைத்தார்கள் பிறகு சச்சரவிட்டு கொண்டிருந்த கோத்திரத்தாரின் தலைவர்களை அழைத்து விரிப்பின் ஓரங்களை பிடித்து தூக்குமாறு கூற அதை அவர்கள் தூக்கினர் காபாவிற்கு அருகில் கொண்டு வந்தவுடன் தனது கரத்தால் ஹஜ்ருல் அஸ்வத்தை எடுத்து உரிய இடத்தில் வைத்தார்கள் இது அனைவரும் ஒப்புக்கொண்ட மிக அழகிய தீர்வாக அமைந்தது குறைஷியரிடம் ஹலாலான தூய்மையான அனுமதிக்கப்பட்ட செல்வம் குறைவாக இருந்ததால் வடப்புறத்தில் ஆறு முழங்கள் அளவு விட்டுவிட்டு காபாவை கட்டிவிட்டார்கள் அந்த இடத்திற்கு ஹத்தீம் என்றும் ஹஜர் என்றும் கூறப்படுகிறது தாங்கள் விரும்பாத எவரும் காபாவினுள் நுழையக்கூடாது என்பதற்காக காபாவின் வாயிலை உயரத்தில் அமைத்தார்கள் காபாவை பதினைந்து முழங்கள் வரை உயர்த்தியவுடன் ஆறு தூண்களை நிறுவி அதற்கு முகடு அமைத்தார்கள் இந்த அமைப்பின்படி காபா ஏற குறைய சதுரமாக அமையப்பெற்றது அதன் உயரம் பதினைந்து மீட்டர்கள் ஆகும் ஹஜருல் அஸ்வத் உள்ள பகுதி மற்றும் அதன் எதிர்ப்புற பகுதியின் அகலம் பத்து மீட்டர்களாகும் தவாஃப் செய்யும் இடத்திலிருந்து ஹஜருல் அஸ்வத் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் உயரத்தில் வைக்கப்பட்டிருந்தது காபாவின் வாசல் உள்ள பகுதியும் அதன் பின்பகுதியும் பனிரெண்டு மீட்டர்கள் அகலமாகும் காபாவின் வாசல் தரையிலிருந்து ரெண்டு மீட்டர்கள் உயரத்தில் இருக்கிறது காபாவின் அஸ்திவாரத்தை சுற்றி சிறிய முட்டுச்சுவர் கட்டப்பட்டது அதன் உயரம் இருபத்தைந்து சென்டிமீட்டர்களாகும் அதன் அகலம் முப்பது சென்டிமீட்டர்கள் இதற்கு ஷாதர் வான் என்று சொல்லப்படும் இதுவும் காபாவைச் சேர்ந்த பகுதிதான் எனினும் குரஷியர்கள் அதை தவிர்த்து உள்ளடக்கி கட்டிவிட்டனர் ஆதாரங்கள் தபரி இப்னு ஹிஷாம்